புத்திஜீவிகளும் அச்சு ஊடகங்களும் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றுவதாக விக்கிலீக்ஸில் தகவல். கைதிகளின் நலனில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றது ICRC. மானிப்பாய் சுதுமலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் மீட்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் தமிழ் சிவில் சமூகம் பகிரங்க கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் புத்திஜீவிகளும் அச்சு ஊடகங்களும் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை பின்பற்றுவதாக விக்கிலீக்ஸில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அநேகமான அச்சு ஊடகங்கள் ஒருபக்க சார்பானவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஆஷ்லி வில்சினால் 2023 மே 23 அன்று இராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி வானொலி ஊடகங்கள் சர்வதேச அரசியலை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. உள்ளக பிரச்சினைகளின் போது பக்கசார்புத்தன்மை காணப்படுகிறது. பல புத்திஜீவிகள் சோவியத் ஒன்றியத்தில் கல்வி பயின்றவர்கள். அவர்கள் மார்க்சிச கொள்கைகளில் கூடுதல் அக்கறை காட்டுகின்றனர். இலங்கை ஊடகங்கள் அமெரிக்க எதிர் செய்திகளை அதிகம் பிரசுரிப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம், ஈராக்குக்கு எதிரான யுத்தம் ஆகியவை தொடர்பில் இலங்கை ஊடகங்கள் அமெரிக்க விரோத கொள்கைகளை பின்பற்றி வருகின்றன. அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படுவது தொடர்பில் பிரதமர் ரணில், அமைச்சர் மிலிந்த மொரகுட ஆகியோருக்கு எதிராகவும் ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன என்று அதில் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் சுதுமலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி வெடிபொருட்கள் நேற்று பாதுகாப்பு தரப்பினால் மீட்கப்பட்டுள்ளது. சுதுமலை மானிப்பாய் மாரியம்மன் கோவிலடியிலுள்ள பயன்பாட்டில் இல்லாத குடிசை பகுதியிலேயே இவை மீட்கப்பட்டன. தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழையால் இடிந்து போன குடிசையை சீரமைக்க முற்பட்ட வேளையிலேயே அங்கு ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. 1996 ஆண்டுகால பகுதியில் இவை புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த கால பகுதியில் மக்கள் முழுமையாக வலிகாமத்திலிருந்து இடம்பெயர்ந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கைதிகளின் நலன் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டுமென்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமான கைதிகள் தடுத்து வைக்கப்படுகின்றனர். இவ்வாறு நெரிசல் மிக்க சிறைகளில் உள்ள கைதிகள் பல்வேறு இன்னல்களையும் இடர்களையும் எதிர்நோக்கி வருகின்றனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீமுக்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் இலங்கை கிளை பொறுப்பாளர் ஈவிஸ் ஜுவனோனி உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. அதிகளவான கைதிகளை கொண்டுள்ள சிறைகளை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று இதன்போது வலியுறுத்தப்பட்டது. உலகின் ஏனைய சில நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை கைதிகளின் நிலை திருப்தியளிப்பதாக உள்ளது என்று அமைச்சர் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை எவ்வாறு கைது செய்வது என்பது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத் லக்ஷ்மண் பிரேமச்சந்திர படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபராக அறிவிக்கப்பட்டுள்ள துமிந்தவை கைது செய்வது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாகவும், எனினும் இதுவரை ஆலோசனை வழங்கப்படவில்லை என்றும் புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற வேண்டும் என்ற புலனாய்வு பிரிவினரின் கருத்து நகைப்புக்கு உரியது என்று பாரதவின் குடும்பத்தார் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். துமிந்தவை கைது செய்வதற்கு இன்டர்போலின் உதவியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இலத்திரனியல் ஊடகங்களை கட்டுப்படுத்த புதிய நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக ஊடக அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். சில ஊடகங்களில் தேவையற்ற சேறுபூசல் மேற்கொள்ளப்படுவதாகவும், இதனை தடுக்கும் நோக்கில் ஒளிபரப்பு கட்டுப்பாட்டு சபையொன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். வரவு செலவு திட்ட 3 வாசிப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஏனியோர் மீது சேறு பூசுவதற்காக ஊடகங்களை பயன்படுத்தும் சந்தர்ப்பம் உயர்வடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், எனவே இவற்றை கட்டுப்படுத்த நிறுவன கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டியது அவசியமானது என்றும், ஊடக பயிற்சி நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். அத்துடன்
ஊடகவியலாளர்களின் வாகன கொள்வனவுக்கு கடன் வழங்கும் வயதெல்லையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. 25 ஆண்டுகாலம் சேவையில் ஈடுபட்டவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வாகன கடனாக வழங்க வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டது. தற்போது இந்த சேவை காலத்தை குறைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முரண்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிவில் அமைப்புகள் சீற்றம் கொண்டிருக்கின்றன. சிவில் அமைப்புகள் ஒன்று கூடி தமது நிலைப்பாடு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான மாவை சேனாதிராஜாவிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை தன்னிச்சையாக எடுக்கும் பல்வேறு முடிவுகள், இலங்கை அரசுடனான பேச்சுக்கள், கைவிடப்பட்ட பேச்சு மீள ஆரம்பிக்கப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து கேள்வி எழுப்பியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் விடுதியில் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது அங்கு வருகை தந்திருந்த ஊடகவியலாளர்கள் மாவை சேனாதிராஜாவால் வெளியேற்றப்பட்டமை கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்கள் தன்னிச்சையாக செயற்பட்டு வருவதாகவும் எல்லை மீறி போவதாகவும் மாவை சேனாதிராஜா கூறியதை அடுத்து ஊடகவியலாளர்கள் வெளிநடப்பு செய்தனர். சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பு நேற்றிரவு வரை நீடித்தது. அவர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதாக மாவை சேனாதிராஜா கூறினார். முன்னதாக ஊடகவியலாளர்கள் அங்கு கூடியிருந்த நிலையில் தமது எல்லைக்குட்பட்டே விளக்கம் அளிப்பதாக கூறிய அவர், ஊடகவியலாளர்கள் இருக்கும் பட்சத்தில் சுதந்திரமாக கதைக்க முடியாது என்றார். இதனையடுத்தே ஊடகவியலாளர்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு ஊடக சுதந்திரம் மிகவும் அவசியமானது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். எனினும் அரசாங்கம் ஊடக சுதந்திரத்துக்கு தடை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்திய அவர், அரசியல் சாசனத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள மக்களின் கருத்து சுதந்திர உரிமையை அரசாங்கம் உறுதிப்படுத்த தவறியுள்ளது என்றார். சமூகம் தொடர்பான சரியான அனுமானங்களை மேற்கொள்ள சுதந்திர ஊடகம் ஓர் கருவியாக அமைந்துள்ளது. அரசாங்கம் தொடர்பில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை மேற்கொள்ளவும் குறைகளை சுட்டிக்காட்டவும் கூடிய வகையில் ஊடகங்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சில இணையதளங்கள் முடக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பை வெளியிட்ட ருவான் விஜயவர்தன நாட்டில் பல ஊடகவியலாளர்கள் துன்புறுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். வரவு செலவு திட்டம் 3 வாசிப்பு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜேவிபி கிளர்ச்சிக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் அஜித்குமார மெனிக்ஃபா முகாமுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டமை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அஜித்குமாரவினால் எழுப்பப்பட்ட சிறப்புரிமை கேள்விக்கு பதிலளித்த போதே சபாநாயகர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். மெனிக்ஃபாம் இடம்பெயர் முகாமில் உள்ள மக்களை பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டமை குறித்து விசாரணை நடத்துமாறு சபாநாயகர் காவல்துறை அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். தகவல்களை திரட்டும் உரிமை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காணப்படும் போதிலும் மீள்குடியேற்ற அமைச்சினால் பராமரிக்கப்பட்டு வரும் மெனிக்ஃபாம் முகாமுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டமை வருத்தம் அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித்குமார தெரிவித்தார். அஜித்குமார ஜேவிபி கிளர்ச்சிக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரகீத் அக்னாலிய குடவுக்கு என்ன வாயிற்று என்று கேள்வி எழுப்பிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இதற்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். பிரகீத் அக்னாலியகுட காணாமற் போய் மிக நீண்ட காலமாகியுள்ளது. அவருக்கு என்னவாயிற்று, அவர் எங்கு இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புவதாக ரணில் குறிப்பிட்டார். அத்துடன் 25 ஆண்டுகாலம் கடமையாற்றிய ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமன்றி இளம் ஊடகவியலாளர்களுக்கும் வாகன கொள்வனவு கடன் வழங்கப்பட வேண்டுமென்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.